Hi. நம்ம இப்ப பாக்குறது வந்து பாஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி பாஸ்போர்ட் ட்ராக்கிங் சிஸ்டம்னு ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேங்க. இது வந்து .NET Visual Studio 2017 இன்னைக்கு ஹாட்டஸ்ட் டெக்னாலஜி அதுங்க, சரிங்களா, லேட்டஸ்டான டெக்னாலஜிங்க. அதோட பேக் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து SQL Server டேட்டாக்கள் எல்லாமே SQL Server 2017ல ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. இந்த ப்ராஜெக்டோட இன்டென்ஷன் என்ன வந்து டெக்னாலஜியை லைவா நாம ஏன் சொல்லித்தரக்கூடாது, ஒரு பர்சனை வந்து எப்படி ப்ரொஃபஷனலாக மாற்ற முடியும்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ப்ராஜெக்டே அவங்கள பண்ண வைக்கலான்ட்டு ஒரு 3 or 4 மாடியூல்ஸ் வச்சு அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. .NET அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட், SQL Server மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்டுங்க. இது மூலமாக வந்து நீங்கள் அழகாக ஒரு ப்ராஜெக்டை பண்ண முடியுங்க, சரிங்களா. ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும், ப்ரொஃபஷனலாக இருந்தால் நீங்கள் பிஸ்னஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆன் தி அதர்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு அட்மின் இருக்காருங்க. இப்போ நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களோட டீட்டெயிலாம் சொல்லும் போது ஒருத்தர் டைப் அடிப்பார் இல்லைங்களா, அந்த அப்ளிகேஷன் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் உள்ளே இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் நம்ம இப்போ தயாரிக்க போகிறாங்க, சரிங்களா. இதில் வந்து ஒரு அட்மின் இருப்பாருங்க. அவர் வந்து லைக் உன்னோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸாக வாங்கி பாருங்க, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் பிரிண்டிங் அனுப்புவாங்க, ரெடி ஆயிடுச்சுன்னா ஸ்டேட்டஸை மாற்றுவாங்க. நீங்கள் எப்போ வேணால் லாகின் பண்ணி உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் லாகின் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஓவரால் சிஸ்டமை தான் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்டாக நம்ம பார்க்க போகிறோங்க. ஒரு 5 வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேங்க. ஒரு சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எப்படி ஒரு சாஃப்ட்வேர் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறதுங்க, அதுக்கான டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபுல் ஃப்ளெட்ஜாக அந்த ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே ஒரு ஃபுல் ப்ராஜெக்டாக நான் கொடுத்துருக்கேங்க. கண்டிப்பாக இதை பயன்படுத்திங்க. வாழ்க தமிழ்.